Hello guys, ellarkum vanakkam, welcome to Majaako gaming. Okay guys, nam channel ah subscribe panna paathirundha marakama subscribe panna support panna guys. Okay, iniki video start panniralama. Iniki video la nam enna panna porom appdin paathina namba edatha vandu random ah suthi paathittu namba idhu varaikkum pidikkada edha dinosaur neenga namba pudichu varaporam. Okay guys, namba video start panniralama. Okay guys, swamp area ku vandhaachu namba romba naal inga varanum nenachom. Edathula vithyasamana nariya dinosaurs la suthittu irukume. Aha, edathone basilisk irukudhu. நண்டு இருக்கிறான், நண்டு இந்த இடத்துல பிடிச்சிருக்கணும் கைஸ். ஆ, இந்த இடத்துல ஊறப்பட்டா இருக்கானுங்களே, கொச 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 கொசன்ட்டு. ஆனா நம்ம யார பிடிக்கிறது, செம்ம கலர்ல ஒருத்தன் வருகிறான் கைஸ், கலர் கலரா சுத்துறானுங்க கைஸ். இருங்க, இந்த டேப்பேஜருக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு வச்சுங்களேன், ஈஸியா பிடிச்சிடலாம். ஓகே, அவன் ஓடிட்டான்ல, ஆள் இல்லாத பகுதியா அவனை கூட்டிட்டு வரணும். இப்போ நல்ல கலர்ஃபுல்லா இருக்கிறான் கைஸ். மாட்டிக்கிட்டா மாட்டி, அச்சு அச்சோ, நம்ம எய்மிங் தப்பா போச்சே. போச்சு போச்சு போச்சு, நம்ம எய்மிங் ரொம்ப தப்பா போகுது. இடத்துல சூப்பரா பிடிக்கலாம் கைஸ். ஆடா என்னடா இது, சூப்பர் கைஸ். அவனா வந்து மாட்டிக்கிட்டான், அச்சு அச்சோ, பிடிக்கவே இல்லையா அவனை. ஓடுறான் கேஸ், அவன் எங்க ஓடலாம், அவனை விடக்கூடாது கேஸ். துரத்திக்கிட்டு போறோம் நம்ம. கலரை நான் லைக் பண்ணிட்டேன் வேற. ஐயோ, எங்கேயாச்சும் தண்ணிக்குள்ள போயிடுவான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் போனா கண்டிப்பா அவன் செத்துருவான். வேற பக்கம் இவனை துரத்தி விடலாம் கேஸ். ஓகே, இதுக்கப்புறம் பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீதான், இதுக்கப்புறம் கீழே இருக்க இடத்துல மட்டும்தான். பேட் இந்த அளவுக்கு ஸ்லோவா பறக்குறானா இல்ல டேப்பேஜர ஃபாஸ்டா? மாட்டிக்கோ, அவ்வளவுதானே, நம்ப கிட்டே வா. சர்ன்னு கீழே இறங்க, இப்போ நல்ல இடத்துலதான் கைஸ் விழுந்திருக்கு. ரெண்டாயிரம் தானே, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓடுங்க, ஒரே புல்லட் அலறி அடிச்சு எழுந்துக்கிறான். உனக்காகவே மட்டன் வச்சிருக்கேன்டா, சாப்பிடே. எஸ், பக்கத்துல நிப்போம், ஏதாவது வந்துச்சுன்னா சொல்லி முடிச்சுச்சு. எதிரா அது, போச்சு கேஸ், போச்சு கேஸ், போச்சு 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 போச்சு. எவன அதால ஓடுறது கிடையாது, எக்ஸரப்டராது எதுவா இருந்தாது. ஓடு தள்ளட்டுமா, பிளட்டு பார்த்தீங்களா, 110 பிளட்டு. ஆனால் டேமேஜ் செம்ம டேமேஜ் கேஸ், வேலைக்கு ஆகாது. உள்ள வாடாடே, கன் ஷார்ட் கன் எடுத்து ரெடியாக நிற்போம் கைஸ். எவன் வந்தாலும் போட்டு பொழந்து எடுத்துட வேண்டியது தான் கைஸ். இவனா, அடாடா, உனக்கு கொடுக்கறதுக்கு இப்போ எதுவுமே இல்லையாடா என்கிட்ட. சிட்டின்னு இருந்தால் இவனுக்கு கொடுக்கலாம் கைஸ். போச்சு, அவனா வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றான் கைஸ். சிட்டின் கிட்டே சிட்டின் கொடுக்குற அளவுக்கு நம்ம இப்போ எதுவுமே கிடையாது. இங்க ஏதாவது பூச்சி கூட கிடையாது உனக்கு சிட்டின் கொடுக்கறதுக்கு. இப்போ பின்னாடியே விரட்டிட்டு வராங்க கைஸ், நல்ல பையன். இந்த இடத்துல வெறுப்பாண்ட நானே எதிர்பார்க்கலையே, பறந்து ஓட்டான். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. இல்லை, நம்ம அப்புறம் கூட அவனை பிடிச்சிக்கலாம். ரெண்டாம் மன உழைச்சிருக்காளாக்கிற, சீக்கிரம் சாப்பிட்றாடி. கலர்ஃபுல்லாக இருக்கான்னு ஒரே காரணத்துக்காக உன்னை நான் பிடிச்சேன். ஓகே, இவன் டைம் ஆயிட்டானா? அட்டா அப்பா வீட்டே, சொல்லாம குலாமா யா டைம் ஆவ. சூப்பரா இருக்குது கைஸ் கலரு. சரி, உங்ககிட்ட இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் கொடு என்கிட்ட, சொல்லுவா. சிட்டின்னு எடுக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் வந்துட்டோம் பாருங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தனா ஏதோ ஒரு வித்தியாசமான டிராகன் இருக்கு. நைட் டிராகனா, என்ன மாதிரி டிராகன் தெரியலையே. இந்த ஏரியாவில் டைனோபத்திக்ஸ், ஜியோ தண்டர் டிராகன், இது ரொம்ப மோசமான டிராகன் ஆச்சே. அந்த அந்த ஏரியாவிலே போகக்கூடாது. இந்த ஏரியாவில் நிறைய புதுசு புதுசாக டிராகன் இருக்குது கைஸ். இது லோ லெவல் தான், ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா. கருப்பு டிராகன் வேற சுற்றுது.
3000 தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுத்தம் அட்டாக்கிங் டைப்பா, இருங்க கிட்ட வந்து என்ன அட்டாக் பண்ணுதுன்னு பார்ப்போம். ரெட் கலரில் கொடூரமாக வரான் பார்க்கறதுக்கு. அட்டாக் எதுவும் பண்ணலை கைஸ், அவன் அட்டாக் பண்ணலாம், சும்மா நம்ம அட்டாக் பண்ணுவோம். மாட்டிக்கிட்டானா, சரி ஓகே, லோ லெவல் தானே பரவாயில்ல, பார்த்துக்கலாம். தப்பு பண்ணிட்டடா தம்பி, கிட்ட வந்துருக்கூடாது. நீனு எக்ஸ்ராப்டர் இருந்தால் கூட நீ கிட்ட வந்துருக்கூடாது. பூச்சி 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 முடிச்சு விட்டாச்சு. இது எங்க போகுது? வேற எவனாச்சும் வரானுங்களா? ஹிட் பண்ண வேண்டியதுதான் கைஸ். அந்த நைட் டிராகனை பிடிக்கலாம். வரான் 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 வரான், போடு யாரு கிட்ட. பரவாயில்ல கைஸ், ஓ 9 ஷாட் அடிக்கணுமா, பிடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன் இவனுங்களெல்லாம். நம்மக்கிட்ட நெட்கன் இருக்க வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, வேற மாதிரி நம்ம அதை சண்டை போடுவோம். ஓகே, இன்னும் ஒரே ஷாட்டு தான். நைட் டிராகன் நீயும் எனக்கு சொந்தம். போச்சு 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 போச்சு, போச்சுரா. இந்த கொட்டு கொட்டிட்டான் கைஸ், சிட்டின் தென்னமே. ஆ 19 கிடச்சிடுச்சு. ஓகே செத்துறாத, பிரைமேட் 2 சாப்பிடணுமா, இவன் 1 சாப்பிட்டா போதும். ஓகே கைஸ், வீணா போனோம், இப்ப பயமுத்தி பக்குன்னு எழுந்திருக்கிறான். ஓகே நீ இவ்வளோ சூப்பர் கேஸ் ஆயிட்டான். வாடா வாடா வாடா, 190th லெவலில் இருக்கான் பாருங்க. ஏன் இவ்வளோ ரத்த கலரியாக இருக்கான் தான் தெரியல. சரி ஓகே கேஸ், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சிட்டினும் கிடச்சிடுச்சு. இந்த சைடு தேடிட்டு வந்து 2 ட்ராகன் நான் பிடிச்சி வச்சாச்சு. வேற ஏதாவது புதுசாக இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கானா, ஒரு ரவுண்டு பார்த்துட்டு மறுபடியும் ஸ்வாம்ப் ஏரியாக்கே போயிடலாம். ஏ ஸ்வாம்ப் ஏரியாக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் போனோமா? ஐயோ, எங்க போகக்கூடாதுன்னு நினைச்சனோ அங்கே தான் போயிட்டேன். சுத்தங்க கைஸ், போச்சு 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 போச்சு. இப்போ இவங்கிட்டது எப்படியாச்சும் தப்பிக்கணும் கைஸ். நானே சுற்றி சுற்றி போகணுமே, அவ்வளோதாங்க கைஸ், தப்பிச்சிட்டோம் பாருங்க. யாருக்கிட்ட நமக்கே செட்டிங் போடுறாங்க கைஸ் அவன். ஆனால் டேமேஜ் அச்சோ எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கான் பாருங்களேன். எவ்வளோ சாவர நேரத்தில் தான் தப்பிச்சிருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி ஓகே கைஸ், நம்ம கிளம்பிடலாம், அங்கேயும் இருக்கிறாங்க கைஸ். கைஸ் ஸ்டெகோ பார்த்தீங்களா, 20 தான், ஆனால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறான். மேஜோ பெரிஸ்லாம் இருக்கா? பெரிஸ்லாம் எதுவும் இல்லை, மேவிங்க்கு வச்சு பிக்கலாம். இடத்துல பெரிஸ் பிக்கிறது கூட எதுவும் இடமே இல்லையே. சரிங்க ட்ரை பண்ணுமா, ஒரு கலர்ஃபுல்லாக ஒன்று பிடிப்போம். மாட்டிக்கிச்சு அவ்வளோதான், தோல் அவள் தானே. தோல் லெவல்னு நினச்சா நம்மள சம்பவம் பண்ணிட்டு முட்டுறோம் போல. இது மாட்டிக்கோ,
சவு. வேவிங் கலெக்ட் பண்ணு. சூப்பராக இருக்குது கேஸ். இந்த மாதிரி இடம்லாம் ஏதோ ஒரு நம்மளே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பேஸ் லொக்கேஷன் வச்சுன்னு வச்சுங்களேன், வேற மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக பொருட்கள்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வேணால் இங்கே வந்து வீடு கட்டி வச்சுக்கலாம். பிடிக்கலம்மா, இவன் ஃபாஸ்ட்டாக ஓடுவான். தேவையில்லை. 75% பிளஸ் 9 தான் கைஸ். இவன் 100% பிடிச்சாலும் சரி ஓகே, இவனுக்கு கலருக்காக நம்ம பிடிக்கிறோம். இவன் ஓகே கைஸ், டைம் ஆயிட்டான். ஓகே நம்ம கிளம்பிடலாம். ஒரு திசையே மாற்றி போகிறோம் நம்ம. ஓகே கைஸ், மறுபடியும் அந்த ஸ்வாம்ப் ஏரியாக்கிட்டே வந்தாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மறுபடியும் அது வந்துச்சுன்னா அது பிடிக்கலாம். அது சூப்பராக இருக்குங்க கைஸ். அது வந்து நம்ம லாஸ்ட் ஐலாண்டில் வந்து அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய விஷயத்தில் அது யூஸ் ஆகும். என்னடா இவனுக்கு தண்ணிக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டானா, பறக்க தெரியாமல் பறந்துட்டுருக்கான். இப்போ இவனை பிடிச்சா தண்ணிக்குள்ளே தான் போவான். கலரும் நல்லா இருக்குது. கையில் இதை மட்டும் வச்சுக்கிட்டு நிற்போம் கைஸ். எவன் வந்தாலும் அடிச்சு நவுத்த வேண்டியது தான். வா வா வா, அப்படியே கிட்ட வா. ஒரே ஒரு சிட்டின்னு கொடுத்தா இவனை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆ கிட்ட வரான் கைஸ், கிட்ட வரான், கிட்ட வரான். வா 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 வா, அப்படியே கிட்ட வா, அப்படியே கிட்ட வா. உட்காரு பார்ப்போம் என்ன வேணும் உனக்கு. ஓகே சூப்பர் கைஸ், பிடிச்சி விட்டாச்சு அவ்வளோதான். என்னோட பவரை பார்த்தீங்களா, இப்போ அப்படியே இவன் நம்மளை தூக்கிட்டு பறப்பான். அவ்வளோதான் சூப்பரு, அவ்வளோதான். அவனை பிடிச்சாச்சு. அவனோட பவர்ஸ்லாம் நம்ம வந்து உங்களுக்கு அப்புறம் செக் பண்ணி காட்டுறேன். இவனை பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சா, எனக்கே தெரில இவனுக்கு எப்படிலாம் இவனை வச்சு பறக்கிறது அப்படின்ட்டு. ஓகே நம்ம ஃபைனலாக வந்து ஸ்பைனோ ஒன்று பிடிச்சின்னு போக வேண்டியதான். இதில் எந்த ஸ்பைனோ ஹை லெவல்னு பார்த்துட்டு அவனை தூக்கிட்டு போயிடுவோம். 130 ப்ளூ கலரு. ஓகே இந்த ஸ்பைனோ தான் தனியாக சுற்றிட்டுருக்கான். அது 25. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ப்ளூ கலர் அடிச்சு நவுத்தின்னு போயிடலாம். சூப்பராக தான் இருக்கான் பார்க்குறதுக்கு. 7 அடிக்கணுமா, 7-8 அடித்தா போதும்னு நினைக்கிறேன். வாடா 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 வாடா, எவ்வளோ வேகமாக ஓடி வரான் பார்த்தீங்களா அவன். ஐயோ கலர்ஃபுல்லாக சுற்றுறானுங்க கைஸ் இந்த இடத்துல. இவனையும் எனக்கு பிடிக்கணும் போல தான் இருக்குது. ஒரு ட்ரூப் வச்சா மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டியா? ஓகே கைஸ் சொன்ன மாதிரி ஒரே இதில் மாட்டிக்கணும். ஓகே அவன் ஏர்ல கைஸ், நம்ம இப்படியே அடிச்சு பிடிக்க வேண்டியதான். பூச்சு பூச்சு பூச்சு. அஜிஜோ அவனை போய் அடிக்கிறானே. டேய் நான் அவனை சுட்டு வச்சிருக்கேன்டா, அவனுக்கு ஃபுட்டு போடுறதுக்காக. பொண்ணு விட்டியா? ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்ம மட்டும் இவன் இல்லைனா தோழி முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான் கைஸ், முடிச்சு விட்டாச்சு. பறந்துடுறா பறந்துடுறா. மட்டன் எங்கே இருக்கு? மட்டன் தான் சாப்பிடே. இவனோட பவர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணுங்க கைஸ். இவன் கிளைடு சூப்பராகவான், ஏன் கிளைட் ஆக மாட்டேங்கிறான் தான் தெரியல. இவனை எப்படி கிளைட் பண்ணுறதுன்னு தெரியல, மறந்து போச்சு அது. ஆ முதல்ல சம லெவலில் இருக்காங்க கைஸ். முதலையும் பிடிச்சிருவோமா இன்றைக்கி? முதல்ல ஈஸியாக பிடிச்சிடலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம். மாட்டிக்கிச்சு. ஓடுறான் பாருங்க, எவ்வளோ தூரம் ஓடுவான். முதல்ல மாட்டிக்கிட்டான். முதலுக்கு பிரைமேட் கொடுத்துடலாம். பிரைமேட் முதல்ல 2 சாப்பிடணுமா? கிளைட் பண்ணுறதுக்கு இவனுக்கு வச்சுக்கிட்டு சி எழுத்துனா இவன் சூப்பராக பறக்க ஆரம்பிச்சிருவான். ஸ்டாமினா ஏற்றணுமா? ஸ்டாமினாலாம் ஏற்ற வேண்டியது இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஏய் முதல்ல டைம் அவரே இல்லையாடா நீனே இதா உனக்கும் கடைசியாக கற்றுக்கிட்டேங்க சி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா இவனை பிடிச்சி கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிறான். அப்புறம் கைஸ் ஆனால் செம்ம ஸ்லோ 100%ல் பிடிக்கிறேண்ணா 100% தான். சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவுக்கில் தவுக்கில் பிடிச்சி என்ன பண்ணுறது ஏன் சும்மா இருக்குண்ணா அதையும் பிடிச்சி வைப்போமே. எங்கே போச்சு தவுக்கில்? தவுக்கில் ப்ரைமேட் சாப்பிடுவானா? ப்ரைமேட் சாப்பிடு. சூப்பர் கேஸ், ஒரே ஒரு ப்ரைமேட் தான் கொடுத்தேன், டக்குனு உள்ளோண்டாயிட்டான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தவுக்கிலே தான் பிடிப்போம்னு நினைக்கிறேன். ஓகே இவனும் ஆயிட்டான். தவுக்கில் லெவலில் பார்த்தீங்களா 200. நம்ம பின்னாடி எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, நல்லா முட்டை முட்டை கண்ணு வச்சுக்கினேன். ஒரு வாட்டி சாப்பிட்டானா முடிஞ்சிடுச்சு, ஒரு வாட்டி தான் சாப்பிட மாட்டான்னு உடம்பு பிடிச்சிட்டு இருக்கான் வேற. நானும் 100 பிடிச்சிடலான்னு பார்க்குறேன். 130 மெயில் இதுதான். சூப்பர் கேஸ் ஆயிட்டாங்க கேஸ்க்கு. வா தலை உள்ள மாட்டிக்கிச்சு. ஐயோ 200 லெவல் வருவான்னு பார்த்தேன், 200 வரல. சரி கேஸ் நம்ம கிளம்பிடலாம். இது வரைக்கும் இன்னைக்கு பிடிச்சது போதும், இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே பிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இதுவே நீ டைனோ கலெக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம் இன்னைக்கு. ஓகே இன்னைக்கு பிடிச்சவன் எல்லாரையும் இறக்கி விட்ருமா? எல்லா இடமும் ஃபில்லாக ஆகிடுச்சே, இந்த இடம் தான் கொஞ்சம் காலியாக இருக்குது, இங்கேயே இறக்கி விடுவோம் ஒவ்வொருத்தனையும். ரொம்ப பிடிக்கும்போது நல்ல ப்ளூ கலரில் தான். ஓகே ப்ளூ கலரில் தான் இருக்கானா? நைட் விவின் கில்டா? எப்படிக்கா செத்துச்சு இது? எப்படி செத்துச்சு இது? டே அதையும் சாப்பிட்டான் பாருங்க இசுவன். சரி ஓகே இப்போ தூக்குவானா? தூக்குறாங்க ஐஸ். என்ன பவர் இவனுக்கு? ஐஸ் இவன் டம்மி பீஸ்ன்னு நினைக்கிறேங்க ஐஸ். இவனுக்கு பவரே கிடையாது, ஃபாஸ்ட்டாக பறக்கிறான், கண்ட்ரோல் சூப்பராக இருக்குது இவனை, அவ்வளோதான். மற்றபடி எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி கடிக்கிற பவர் மட்டும் வச்சுட்டு இருக்குது, என்னத்துக்கு இவன்? ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம இருக்கமா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.